பெகாசஸ் உளவு செயலியின் மூலமாக இந்தியாவினுடைய நீதிபதிகள் எதிர்க்கட்சி தலைவர்கள் மிக முக்கியமாக ஊடகவியலாளர்கள் அரசியல் செயல்பாட்டாளர்கள் என்று அனைவருமே குறிவைக்கப்பட்டு உளவு பார்க்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த உளவு பார்த்தல் என்பதையும் கடந்து இந்த பெகாசஸ் செயலி என்பது ஒருவருடைய தகவலை மாற்றி அமைக்க முடியும் அவருக்கு சம்பந்தமில்லாத தொடர்பில்லாத தகவல்களை திணிக்க முடியும் இதன் மூலமாக மின்னஞ்சல் உள்ளிட்ட செல்வேசியில் பல தகவல்களை மாற்றி அவரை ஒரு குற்றவாளியாக சித்தரிக்க முடியும் அப்படி குற்றவாளியாக சித்தரித்து கிட்டத்தட்ட 13 பேர் 3 ஆண்டுகளாக பீமா கோரேகான் வழக்கில் சிறையில் இருக்கிறார்கள் அதே செயலியை மோடி அரசு இப்பொழுது தமிழ்நாட்டிலே தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் கு ராமகிருஷ்ணன் அவர்கள் திராவிட கழகத்தினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய தோழர் குமரேசன் அவர்கள் மற்றும் நான் உள்ளிட்ட செல்பேசி எங்களது செல்பேசிகளை இந்த பெகாசஸின் மூலமாக உளவு பார்த்திருக்கிறது இதயம் கடந்து தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனை பேருக்கு இதை செயல்படுத்தியிருக்கார் என்பது விவரமாக வெளியில் வரவில்லை ஆகவே இந்த செயலி குறித்தான ஒரு விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் பாஜக கட்சியினர் அல்லாத ஒரு சுதந்திரமான தரப்பின் மூலமாக மோடி அரசின் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு மோடி அரசு பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் பீமா கோரேகான் வழக்கில் கைது செய்யப்பட்ட செயல்பாட்டாளர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் இந்த ஜனநாயக தூண்களை இந்த நாட்டினுடைய ஜனநாயக தூண்களை எல்லாம் இந்த அரசு உளவு பார்த்திருக்கிறது இந்தியாவின் வரலாற்றில் இது முதல் முறையாக நடந்திருக்கிறது என்று பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறது அந்த நிலையில் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த உளவு பார்த்தல் என்பது அனைத்து தரப்பு மக்களாலும் கண்டிக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் இதற்கு மேலும் இது போன்ற செயல்கள் நடக்காத வண்ணம் தடுக்கின்ற வகையில் அனைத்து கட்சியினுடைய இயக்கத்தினுடைய தலைவர்கள் இங்கே ஒன்று திரண்டு எங்களது கண்டனத்தை முதற்கட்டமாக நாங்கள் பதிவு செய்கின்றோம் சர்வதேச விசாரணைக்கு எப்படி கொண்டு போக முடியும் சார் சர்வதேச விசாரணை கொண்டு போக முடியுமா அதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது பிரான்ஸ் அரசாங்கம் இதற்கான விசாரணையை மேற்கொள்வதாக சொல்லியிருக்கிறது ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய அரசுகள் இந்த பெகாசஸின் மீது உளவு பார்த்த செயலியின் மீதான விசாரணையை துவக்குவதாக அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் மோடி அரசு இது பற்றி எதுவும் சொல்லவில்லை பெகாசஸை வாங்கவில்லை என்று மோடி இதுவரை சொல்லவில்லை உள்துறை அமைச்சர் அப்படியாக சொல்லவில்லை அவர்கள் எந்த வகையிலும் இதை மறுக்கவில்லை ஆகவே இது ஒரு வகையில் பிற நாடுகளில் நடக்கக்கூடிய பிரான்சில் நடப்பதை போன்ற ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் பார்க்கப்பட்ட இந்த உளவு தகவல் என்பது இஸ்ரேல் நாட்டினால் கண்காணிக்கப்படுகிறதா என்பதை அறிந்து கொள்ளும் வகையில் அனைத்து நாடுகளும் சேர்ந்து ஒரு சர்வதேச விசாரணைக்கு முயற்சி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அப்படியாக இருக்கும் பட்சத்தில் இஸ்ரேல் மீதும் விசாரணை தேவைப்படுகிறது சார் இப்போ இதை மறுத்திருக்காங்களே சார் மறுத்திருக்காங்க நாங்கள் அந்த மாதிரிலாம் ஒட்டி கேட்கல அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருக்கு மறுக்கலன்னு சொல்றீங்களே மத்திய அரசு இதுவரை பெகாசஸை வாங்கலன்னு சொல்லலை நாங்கள் இதை பயன்படுத்தவில்லை என்று இதுவரை சொல்லவில்லை அவர்கள் வந்து சட்டவிரோதமாக உளவு பார்க்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் உளவு பார்த்தல் என்பதே சட்டவிரோதமானதாக தான் இருக்கிறது ஆகவே அவர்கள் கருத்து அவர்களே முரண்படுகிறார்கள் இந்த அரசு நிச்சயமாக பெகாசஸை வாங்கி இருக்கிறது அதன் மூலமாக உளவு பார்த்திருக்கிறது என்பது அவர்களது இது செய்தி குறிப்பின் வழியாக தெரிகிறது மோடி அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி 10 மாநிலங்களில் ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருக்கிறது பல கட்சிகளினுடைய உறுப்பினர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கார்கள் அல்லது கட்சிகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன ஜனநாயகம் என்பது முற்றிலுமாக முறிக்கப்பட்டிருக்கிறது ஊடகங்கள் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட ஊடகங்கள் இதில் குறிவைக்கப்பட்டிருக்கிறது நீதிபதிகள் இதில் குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்தியாவினுடைய ஜனநாயக கூறு என்பது முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது ஆகவே இந்தியாவிலே இனிவரும் காலம் என்பது மிக மோசமானதாக இருக்கும் தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு வந்த உடனே தமிழ்நாட்டின் ஊடகங்களை 6 மாசத்தில் கைக்குள்ள கொண்டு வருவோங்கிறார் ஜனநாயகத்தை நம்புகிற யாருமே அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க ஜனநாயகம் என்பது ஊடகத்தை பொறுத்து இருக்கிறது ஊடகத்தின் சுதந்திரத்தை பொறுத்து இருக்கிறது ஆனால் ஊடகத்தை கட்டுப்படுத்துவோர் பகிரங்கமாக பேசுகிறார் ஆகவே இது அனைத்தும் பாஜகவினுடைய வேலை திட்டமாக இருக்கிறது இது தேசத்திற்கு பாதுகாப்பதற்காக நடத்தப்பட்ட உளவு அல்ல அமித்ஷா மோடியினுடைய அதிகாரத்தை பாதுகாப்பதற்காக நடத்தப்பட்ட உளவாகத்தான் இதை பார்க்க முடியும்